வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்னைக்கு நாம சிம்பிளா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி கொத்து கொத்தா அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 வெங்காயம், 3 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், எண்ணெய். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா கத்திரிக்காயும் நல்லா தூக்கி வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி எடுக்கணும். எல்லா பக்கமும் நிறம் மாறி நல்லா வதங்கினாங்க. இதை எடுத்து இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாம் எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சிடும். அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டு சேர்த்து அதோடய 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வரக்கணும். இந்த நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா திரும்ப நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காவை இதுக்குள்ள சேர்த்துங்க. சேர்த்து நல்லா பரப்பி விடுங்க. இந்த மசாலாவை இந்த கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் வேகும் போது காய்க்குள்ள அந்த டேஸ்ட் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சுருங்க. காய் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ 5 நிமிஷம் ஆகுது. எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்து எண்ணெய்லாம் வெளி வருது. பாருங்கள் சைட்லெல்லாம் எண்ணெய் கக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இதை நீங்கள் சூடான சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.